நல்லா இருக்கு ப்ரோ. டூ டைம்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நான் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா. யார் வேற லெவல் இருந்துச்சு. மியூசிக் வேற லெவல். டர்போ சிவ சமயா பண்ணிருக்காரு. ஜிவிஎம் சூப்பர் நா. சமயா இருந்த படம். நல்லா இருக்கு படம். நல்லா எடுத்து அவ்வளவுதான் பாக்கணும். ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா ஆவரேஜ் தான் அந்த மாதிரி தான். அவ்வளவு எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எதிர்பார்த்த மாதிரி இல்ல. சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பர். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சில பேருக்கு ஸ்லோவாக இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபுல்லாக ஓவரால் படமாகவே நல்லா வில்லன் நல்லா பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் 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 படம். சூப்பர் மேம். நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. இதான் எல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுக்கா. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு படம். வேற லெவல் இருக்கு. சூப்பராக இருக்கு படம். நல்லா தான் இருக்குது படம். பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங் வேறு லெவல். அவர் தான் சொல்ல குறை இல்லை. அவர் நடிப்பு என்றைக்கு மாறப்போகுது. எல்லா படத்துலையும் நடிக்கிற மாதிரி தான் நடிக்க போகிறாரு. அதனால் தனுஷ் நடிப்பெல்லாம் குறை சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். ஆ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா ஆக்ஷன் படம் தான். ஃபுல் ஆக்ஷன் லவ் படம். படம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. படம் இந்த 4 வருஷம் இல்லை 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா படம் கேவலமாக தான் இருக்குது. யாரும் பார்க்காதீங்க. வீட்டிலே இருங்க. பார்க்குற மாதிரி அவ்வளோ தாங்க. எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோவா இருக்கு. ஆமாம் அது மாதிரி தான். ஃபேமிலியோட பார்க்க முடியாது மேடம். எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்குது. புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்பவுமே எல்லாருமே நல்லா எப்பவுமே அவர் அவர் இப்போ பயங்கரமாக நடிப்பார். பயங்கரமாக கொடுப்பாங்க. அதை தாண்டித்தான் ஆ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே ட்விஸ்ட்டாக இருக்குது. நம்ம நீங்கள் எதிர்பார்க்குறோட விஷயம் அங்கே இருக்காது. வித்தியாசம் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன ஃபைட் சீன்ஸ் நிறையா இருக்குது. சசிகுமார் அவர் நல்லா இருக்குது. எமோஷனலாகவும் நிறையாவும் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபைட்ஸ் இருக்குது. ஆ நல்லா இருந்துச்சு. ஓகே ஸ்லோவாக போச்சு அந்த படம். நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அவர் மைண்ட்லேயே சொல்லிட்டு இருக்காரு. தனுஷ் டேரக்ட் ஃபுல் இது எல்லாமே டைலாக்ஸ் வந்து மைண்ட்லேயே சொல்லிட்டு இருக்காரு. அச்சமென் மத மடமையோட அப்படியே ஸ்டோரி. ஸோ வந்து ஒன்று பெருசாலாம் இல்லை. ஆமாம் அசுரன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அசுரனுக்கு அப்புறம் தனுஷ் ஃபேன் ஆகிட்டு வந்து பார்த்தா வேஸ்ட்டு. நிறைய பேர் தனுஷ் ஃபேனாகவே ஆக மாட்டாங்க போல. அந்தளவுக்கு இருக்குது படம். எதுவுமே இல்லை. பாட்டு மட்டும் நல்லா இருக்கு. சித் ஸ்ரீராம் அந்த ஒரு சாங் அவ்வளோதான். படத்தில் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சோர் வரும். டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. கழுத்துலயே வாழ்ந்துருக்கு. ஆமாம் அதாவது ஒரு டைலாக் வருது. படம் பார்த்தா தான் புரியும். படம் ஒரு உள்ள ஒரு டைலாக் வரும். கழுத்துலேயே அரை மணி நேரம் வாழ்ந்தங்கிற இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டில் ஒத்துக்கிறாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அவர் மைண்ட்லேயே சொல்லிட்டு இருக்காரு. தனுஷ் டேரக்ட் ஃபுல் இது எல்லாமே டைலாக்ஸ் வந்து மைண்ட்லேயே சொல்லிட்டு இருக்காரு. அச்சமென் மத மடமையோட அப்படியே ஸ்டோரி. ஸோ வந்து ஒன்று பெருசாலாம் இல்லை. ஆமாம் அசுரன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அசுரனுக்கு அப்புறம் தனுஷ் ஃபேனாகிட்டு வந்து பார்த்தா வேஸ்ட்டு. நிறைய பேர் தனுஷ் ஃபேனாகவே ஆக மாட்டாங்க போல. அந்தளவுக்கு இருக்குது படம். எதுவுமே இல்லை. பாட்டு மட்டும் நல்லா இருக்குது. சித் ஸ்ரீராம் அந்த ஒரு சாங் அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. நான் தனுஷ் ஃபேனுன்றதால சொல்லலை. சீரியஸாகவே நல்லா இருந்தது. செம ரொமான்டிக்காக இருந்தது. சாங் தான் மறு வார்த்தை பேசாதே சாங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.